Hello designers, இன்னைக்கு பார்க்க போற டியூட்டோரியல்ல டிஸ்ப்ளே டயகிராம் எப்படி இன்வெர்ட்டர்ல போறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டயகிராம் டிரா பண்ணதுக்கு முன்னாடி டயகிராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு கம்போனன்ட் தான் நம்ம வந்து ஆட்டோடோ இன்வெர்ட்டர்ல பண்ண போறோம். சி, நீங்க இந்த இடத்த வந்து ஸ்வீப்பை வச்சு போடலாம், எக்ஸ்ட்ரூட் வச்சு போடலாம். ஸோ நான் வந்து ரெண்டு மெத்தானுமே போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தென் இதோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 180 வரும். எப்படி சொல்லனா 175 ஒரு இடத்துல கொடுத்துருப்பேன், 175 இங்கேருந்து ஒரு 180 எப்படின்னா 64.5 ஐ மீன் இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். ஸோ டோட்டல் வந்து 180. தென் இந்த அவுட்டர் டையா வந்து 90, இந்த ரெண்டு கேப்பும் 85 75. ஸோ இந்த கட் வந்து 70, இந்த கட் பார்த்தீங்கன்னா 15. தென் அதே மாதிரி இந்த டையா, இந்த ஸ்வீப் ப்ரொஃபைலோட டையா 30.1. தென் இதோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் 43. ஓகே, தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த போர்ஷன் வந்து 45 45 45 45. ஸோ ஜஸ்ட் ஒரு சர்க்கிள், தென் எல்லாமே மிரர் தான். எப்போதும் போல் சேம்பரும் தென் ஃபில் லெட்டர் இருக்குது. இப்போ வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் இன்வெர்ட்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு பாட் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போய்கிட்டு ஜஸ்ட் ஃப்ரண்ட்டு பிளைனு ஸ்கெச் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள் டையா வந்து 90 செக் பண்ணிக்கிறேன். ஓகே, 590 தான். ஜஸ்ட் ஜூம் அவுட் போய்கிட்டு ஃபினிஷ் ஸ்கெட்சு. தென் எக்ஸ்ட்ரூடு, எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 48. ரிவர்ஸ் டைரக்ஷன் கிளிக் ஓகே. தென் அதுக்கப்புறம் தென் ஓகே இந்த பிளேன் சூஸ் பண்ணிக்கிட்டு ரிவால் கன் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் ஸ்கெச் போட்டால் போதும், ஆஃப் ஸ்கெச் போட்டால் போதும். தென் ஒரு சென்டர் லைன், அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு இந்த பக்கம் ஒரு ஹரிசாண்டல் லைன். தென் இதை நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றிக்கிறேன். மறுபடியும் இங்கே வச்சா கன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து நமக்கு சென்ட்ரல் லைன். ஓகே, நான் ஆஃப் வியூ கொடுத்துக்கிறேன், ஐ மீன் செக்ஷன் வியூ. தென் ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன், தென் அங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், தென் லெஃப்ட் சைடு ஒரு ஹரிசாண்டல் லைன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ வந்து டைமென்ஷனு இங்கேருந்து இங்கே வந்து, ஸோ இது வந்து 85. ஸோ அதுக்காக தான் சென்ட்ரல் லைன் போட்டது. தென் இங்கேருந்து இது வந்து 75. ஸோ 10 டிஸ்டன்ஸு கீழேருந்து, தென் கீழேருந்து இந்த லைன் வரைக்கும் வரைக்கும் 19. அதேமாரி கீழேருந்து இங்கே வரைக்கும் 14. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. தென் ஃபினிஷ் ஸ்கெட்சு ரெவால்வ், தென் ரெவால்வ் கட்டு கிளிக் ஓகே. இப்போது அந்த பொசிஷனை அப்படியே லைட்டாக திருப்பி செக் பண்ணிட்டு ஓகே கரெக்டாக தான் இருக்குது. தென் இப்போ வந்து மிரர் பண்ண போகிறோம், சேம் மிரர் ஃபீச்சர்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஓகே இதுக்கு வந்து பிளேன் கிரியேட் பண்ணோம். ஸோ பிளேன் கிரியேட் பண்ணிக்கலாம், பிளேன் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் -24 வரும். ஸோ டோட்டல் வந்து 80. ஜஸ்ட் மைனஸ் கொடுத்தா அது ரிவர்ஸில் போயிடும். தென் ஓகே ஃபைன், இது ஒன்று மிரர் பிளேனு, இது ஒன்று. தென் கிளிக் ஓகே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு, தென் ஒரு ஹரிசாண்டல் லைன், அதுக்கப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன். இது வந்து ரேடியஸ், ரேடியஸ் 15. தென் கீழேருந்து இங்கே வரைக்கும் 45. அதேமாதிரி இந்த டிஸ்டன்ஸும் 45.
ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட்டு லைனை வந்து டென்ஜென்ட்டாக போட்டால் போதும். தென் இது வந்து ஓகே, ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின்ட். தென் ஜஸ்ட் ஒரு ஆங்கிள்டாக ஒரு லைன், ஜஸ்ட்டு 45 டிகிரிக்கு. ஸோ நார்மலாக எந்த ஆங்கிளாக இருந்தாலும் 45 தான் இருக்கும். ஜஸ்ட் 3D-க்கு மாற்றிக்கிட்டு இதை நான் ஒன்றும் நினைக்கிறேன். தென் இதுக்கு இதுக்கும் டேஞ்சன் கொடுத்துக்கிறேன். இதுவும் ஐ மீன் இந்த சர்க்கிளும் இந்த லைனும் டேஞ்சன்ட்டு. தென் இதிலிருந்து இது வரைக்கும் நான் ஒரு 45 டிகிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ உள்ள உள்ள சர்க்கிளை நான் ட்ரம் பண்ணிக்கிட்டேன். தென் எக்ஸ்ட்ரோடு எக்ஸ்ட்ரோடு இந்த ஃபேஸு எக்ஸ்ட்ரோ டிஸ்டன்ஸ் வந்து 10 மிடில். ஸோ கிளிக் ஓகே, மிடில் மிடில் கொடுத்துட்டா 5 ஆயிரும். ஸோ 10 மிரர் பிளேன் வந்து ஜஸ்ட் இது கிளிக் ஓகே, சேம் மிரரு. ஸோ ஓகே சார், நீங்கள் கொடுத்துக்கலாம். சேம் மிரர் பிளேன் வந்து டாப் பிளேனு. ஓகே ஃபைன், இதுதான். தென் கிளிக் ஓகே. தென் இந்த ஃபேஸ் தான் ஜஸ்ட் ஒரு ஹோல் பண்ணும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஹோல் ஹோல் விசைட் யூஸ் பண்ணாலும் ஓகே, ஜஸ்ட் நீங்கள் டயக்ராம் போட்டு கட் பண்ணாலும் ஓகே. 18 நினைக்கிறேன், 18 தான். ஓகே தென் ஓகே, செக் பண்ணிக்கிறேன். 18 தான் கொடுத்துருக்காங்க. தென் சேம். தென் இங்கேருந்து 18. இப்போ கான்சென்ட்ரேட் கொடுத்துக்கிட்டா ஈஸி ஆயிரும். தென் கிளிக் ஓகே. எக்ஸ்ட்ரூடு பின்னாடி த்ரோ ஆல் கிளிக் ஓகே. இப்போ சேம் முன்னாடி எப்படி மிரர் பண்ணவோ அதேமாரி இந்த இடத்துலையும் மிரர் பண்ணணும். மிரர் பிளேனு கிளிக் ஓகே, சேம் அதேமாரி சேம் மிரரு, மிரர் பிளேனு, டாப் பிளேனு கிளிக் ஓகே. ஐ திங்க் இது வந்து 3 வாட்டி கிளைன் பிளேன் கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம கரெக்டாக 3 வாட்டி பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த பிளேன்லேயே ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் கொடுத்துக்கிட்டு தென் சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே 64.5 வரைக்கும் ஒரு லைனு. இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைனு. இது வந்து 180-64.5. ஸோ டோட்டல் வந்து 180. ஸோ நான் அதை பிரித்து எடுத்துக்கிட்டேன். தென் ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். டாப் பிளேனில் ஒரு பிளேன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் 90, சேம் 90. தென் நான் சென்டராக வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் அப்போ தான் வந்து கன்ஸ்டன்ட் ஆகும். தென் இது வந்து கரெக்டாக 90, ஐ மீன் டயா 90. ஓ சாரி, ப்ளஸ் கொடுத்துட்டேன்னா. தென் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இது வந்து ரெஃபரன்ஸ் தான். ஸோ 70. ஜஸ்ட்டு எகைன் ஒரு சர்க்கிள், எகைன் வந்து இது வந்து கரெக்டாக 9. ஓகே, இப்போ வந்து இது 45 டிகிரிக்கு போடணும். டிஃபால்ட் எப்போதுமே 45 டிகிரி தான். சப்போஸ் டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி 45 டிகிரி எடுத்தோம்னா மொத்தம் 4 சர்க்கிள் இருக்குது. 360/4. ஸோ 90 வரும். ஸோ ஃபஸ்ட்டு 90ல 45, செகண்ட் 90ல 45, தேர்ட் 90ல 45, ஃபோர் 90ல ஐ மீன் அந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் 45.
ஸோ இது கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக வருது. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, அது எதை செலக்ட் பண்ணுறதுன்னு. மௌஸரும் கொஞ்சம் சரியில்லை. ஸோ சென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, தென் இது ஓகே. சர்க்கிள் பேட்டர் ஓட்டுனா தென் ஸ்கெட்ச் போய்கிட்டு சர்க்குலர் பேட்டர்ன் தென் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட்டு இன்ஸ்டன்ஸ் வந்து 4 கிளிக் ஓகே. தென் ஃபினிஷ் ஸ்கெட்ச் ரிவர்ஸ் டைரக்ஷன் கிளிக் ஓகே. தென் இப்போது ஒரு சிங்கிள் ஸ்வீப் பண்ணுறா போதும். சேம் நம்ம கீழே வந்து அதேமாரி ஒரு பிளேன் கிரியேட் பண்ணோம் கீழே. ஓகே ஃபைன், இந்த ஒர்க்கு அகெயின் பிளேனு அந்த பாயிண்டில் நம்ம வந்து பிளேன் கிரியேட் பண்ணோம். தென் கிரியேட் ஸ்கெட்சு ஆன் தட் பிளேன். ஓகே, சென்டர் பாயிண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். தென் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30.01 கிளிக் ஓகே. 01 சொல்கிறேன், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்வைப் பார்த்து செலக்ட் பண்ணு கிளிக் ஓகே. தென் ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த ஃபிளேஸ் ஸோ மேலே தான் கட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70. தென் ஃபினிஷ் ஸ்கெட்சு எக்ஸ்டோடு ஹோலு தென் கிளிக் ஓகே. ஃபைனு தென் ஓகே. நீங்கள் அதை வந்து ஸ்வீப்பாகவும் போடலாம், ஜஸ்ட் எக்ஸ்டோடு நெக்ஸ்ட்டு 2 சர்ஃபேஸ் கொடுத்தாலும் ஓகே. தென் எது கொடுத்தாலும் கரெக்டு தான். ஸோ இதை வந்து கன்ஸ்டெயின் பண்ணும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து பொசிஷன் லாக் ஆகாமல் இருக்குது. ஸோ நான் அதை வந்து பொசிஷன் லாக் பண்ணும். ஜஸ்ட் வந்து கான்சன்ட்ரேட் கொடுக்கணும், கான்சன்ட்ரேட் ஆகல பிகாஸ் அந்த லைனை வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணோம். ஐ திங்க் அதான் நினைக்கிறேன், அந்த டைமென்ஷன் டெலீட் பண்ணிட்டா இது வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே, பிகாஸ் ஆல்ரெடி ஒரு டைமென்ஷன் இருக்கிறதுனால அது கன்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. இப்போ கரெக்டாக வந்துடும். தென் கிளிக் ஓகே, ஃபினிஷ் ஸ்கெட்சு. தென் 175 ரிவர்ஸ் டைரக்ஷன் கிளிக் ஓகே. தென் சேம்ஃபர் டிஸ்டன்ஸ் வந்து 1 or 2 தான் நினைக்கிறேன், 1 தான். ஸோ அப்பரில் பாட்டமில் சேம் ஒரு ஒரு சர்க்கிள் அப்பரில் பாட்டரில். தென் கிளிக் ஓகே. தென் பார்த்தீங்கன்னா ஃபில்லட்டு ஃபில்லட் டிஸ்டன்ஸ் 2 தான். ஸோ இதுலேயும் ஃப்ரண்ட் ஃபேஸு பேக் ஃபேஸ்லேயும் கொடுக்கணும். தென் கிளிக் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதில் வேறு என்ன இருக்குது, ஜஸ்ட் எல்லா பிளேனையும் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிக்கிட்டு தென்
வியூவில் போயிட்டு ஆஃப் செக்ஷன் வியூ, தென் இந்த பிளேன் வச்சுக்கலாம். கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஸ்கெட்சில் எப்படி பார்த்தோமோ சேம் அதே மாதிரியே டிட்டோ இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்போர்ட் ஃபார்மெட்டும் போட்டிருப்பேன். ஸோ அதையும் கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ என்ன இருக்கும், ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ ஜஸ்ட்டு மேலே ஒரு ஃபில்லட் விட்டாச்சு, அந்த ஃபில்லட் ரேடியஸ் வந்து 4, தென் பார்த்தீங்கன்னா ஓகே 4, தென் கிளிக் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஃபார்மெட் பார்க்கலாம். சரி, இப்போ நான் வந்து ஸ்வீப்பை வந்து டிலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஐஃபோன் ஐ மீன் ஆச்சரியக்குறி காமிக்குது. தென் இப்போது வந்து ஃபிளேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஹைட் அதர்ஸ் கொடுத்துக்கிறேன், பிகாஸ் நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ண முடியாது, 0-0 காமிக்குது. ஸோ இதான் வந்து மிட் பாயிண்ட்டு. தென் ஓகே ஃபைன், இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 30.01. ஸோ 01 இல்லை தோ சாரி 30.1 இதோட டயா. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன், 01 ஓகே ஃபைன், 30.1 தான், தென் கிளிக் ஓகே. இப்போது ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன், ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஷோ ஆல். தென் இப்போது எக்ஸ்ட்ரோட் போய்கிட்டு 2 நெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் ஓகே, அல்லது நீங்கள் 2 கொடுத்து ஃபேஸ் செலக்ட் பண்ணாலும் ஓகே. இது வந்து இது நான் வந்து 2 நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன், தென் 2 கொடுத்துட்டு இப்போது நான் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன், தென் கிளிக் ஓகே. அதேமாதிரி சி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரூட் வராது, ஸ்வீப்பில் வந்து வரும். ஸோ யூ கேன் சூஸ் ஸ்வீப் அல்லது எக்ஸ்ட்ரூட். தென் பிளேன் கிரியேஷன். ஸோ ஆல்ரெடி பிளேன் டிலீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஸ்வீப்பை டிலீட் பண்ணதுனால. ஒரு பிளேன் ஓகே ஃபைன், நம்ம வந்து பிளேன் கிரியேட் பண்ணிடலாம். தென் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு பிளேன், இது வந்து ஸ்கெட்சு நார்மல் 2, தென் 00 மிட் பாயிண்ட்டு, தென் கிளிக் ஓகே. இதோட டைமென்ஷன் சேம் 30.1, தென் ஃபினிஷ் ஸ்கெட்சு எக்ஸ்ட்ரோடு சேம் ரிவர்ஸ் டைரக்ஷன் 2 கொடுத்து நான் வந்து இந்த பிளேன் கொடுத்துக்கிறேன், தென் கிளிக் ஓகே. சரி, அவ்வளோதான் கைஸ் இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.